உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கமாகும். ஏற்கனவே அவனியாபுரத்தில் நேற்று முன்தினமும், பாலமேட்டில் நேற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இன்று காலை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார். முதலில் கோயில் மாடு அவிழ்த்து விடப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டில் 700 காளைகளும் 921 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண்பதற்காக அங்கு ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் குவிந்துள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் சார்பில் கார் பரிசு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையின் 3வது நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான மக்கள் வருகை தருவதால் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல 480 சிறப்பு பேருந்துகளை மாநகர போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. அண்ணா சாலையிலிருந்து மெரினா கடற்கரைக்கு செல்ல சிற்றுந்துகளை மெட்ரோ ரயில் கழகம் இயக்குகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.